ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. குரு பகவான் வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய இருக்கிறாருங்க. ரிஷபத்தில் சுமார் 11/5/2025 வரை பயணம் செய்ய இருக்கிறாரு. இதுவரை அஷ்டமஸ்தானமான 8ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள் முதல் உங்க ராசிக்கு பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. பாகிஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான உங்க ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சகோதர ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கிறாருங்க. குரு பாகிஸ்தானத்தில் நிற்பதால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்குங்க. பெரியோர்களிடத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்வது நல்ல மதிப்பை தேடித்தரும். பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வமும் தேடலும் அதிகரிக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குங்க. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு படைப்பாற்றல் மேம்படும். சிறிய அளவு முயற்சி செஞ்சா பெரிய வெற்றியை காணலாங்க. பூமி மனை வாகன யோகம் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் நல்லாவே இருக்குங்க. பிள்ளைகள் மற்றும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சி கிடைக்கும். மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணுங்க. நீங்க உங்களோட உணவில் கவனம் செலுத்தணும். குரு 5ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறதுனால மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட உடல் தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் ஆர்வத்துடன் செயல்படுவீங்க. மனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு சகோதர ஸ்தானத்தை பார்ப்பதால் சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களோட திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்குங்க. புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். உங்களோட செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். குரு 9ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையுங்க. குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீங்க. குழந்தைகள் மற்றும் காதல் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. மொத்தத்தில் இந்த குரு பேச்சியில் நீங்க 90 மதிப்பெண்களை பெறுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடிப்பதற்கான சூழல்கள் உண்டாகும். மேலும் தொட்டதெல்லாம் ஜெயமாகுங்க. இவையாவும் பொதுவான பலன்கள். உங்க ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்து இது மாறுபடலாம். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.